ஏன் ஃப்ளைட் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் பண்ணும்போது நம்ம காது வலிக்குது? இதற்கு ரொம்ப சிம்பிளான பதில், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நார்மலான ஏர் ப்ரெஷர் இருக்கும். அதுவே நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே மேலே போனோம்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதே எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கீழே போனோம்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். நம்மளோட இயர் ட்ரம் இயர் கேனல் மற்றும் மிடில் இயருக்கு நடுவில் தான் இருக்குது. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இயர் கேனலுக்கு வெளியே இருக்க ப்ரெஷரும் இந்த மிடில் இயருக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏர் ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம காதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம நார்மலான ஏர் ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி பயணிக்கிறோம். அப்போ நம்ம இயர் கேனலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷரும், மிடில் இயரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இதனால் மிடில் இயரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்க காற்று வந்து பார்த்திங்கன்னா இயர் ட்ரம்மை வெளியே பிடிச்சி தள்ளணும். இதனால் நமக்கு காது வலிக்குதுங்க. இப்போ லேண்டிங்கில் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட், இயர் கேனலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரும், மிடில் இயருக்குள்ளே பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷரும் இருக்கும். அதனால் வெளியே இருக்க ஹை ப்ரெஷர் வந்து இயர் ட்ரம்மை உள்ளே பிடிச்சி தள்ளணும். இதனாலே நமக்கு காது வலிக்குதுங்க. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யானிங் அதாவது கொட்டாய் விட்டால் மட்டுமே இது சரியாயிருங்க. இயர்ஃபோன்ஸை பயன்படுத்துறதுனால நம்ம காதுக்கு பிரச்சனை வருமா? வராதா? சவுண்ட் வைஸ் நம்ம காதுக்குள்ளே என்ட்ரான உடனே இயர் ட்ரம்ல பட்டு வைப்ரேஷன் ஆக மாதிரி அடுத்தது டைனி போன்ஸுக்கு போகும். இந்த டைனி போன்ஸ்லேருந்து காக்லியா அப்படின்ற இன்னொரு பார்ட்டுக்கு போகும். இந்த காக்லியாவில் தான் ஒரு மிகப்பெரிய சாம்பர் இருக்கும், அதில் ஃபியூலிட் ஃபில்லர் இருக்கும். அதுவும் இல்லாமல் டைனி ஹேர் செல்ஸ் இருக்கும். இந்த ஃபியூலிட் மற்றும் டைனி ஹேர் செல்ஸ் மூவ்மெண்ட் காரணமாக தான் நமக்கு காதே கேட்குதுங்க. இயர்ஃபோன் நம்ம இயர் ட்ரம்முக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க காரணத்தினாலும், மேலும் நம்ம அதிகப்படியான வால்யூம் வச்சு கேட்கறதுனாலையும் கண்டினியூஸாக வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூலிட் மற்றும் ஹேர் செல்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அதோட சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். இதுவே நாளடைவில் நம்ம காது கேட்காமல் போகிறதுக்கும் காரணமாக கூட அமையலாங்க. இதற்கு மூன்று சொல்யூஷன் இருக்குது. முதல்ல நாய்ஸ் கேன்சலிங் இயர்ஃபோனை பயன்படுத்தி வால்யூமை கம்மியாக வச்சு கேட்கறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா 60/60 எக்ஸ்பர்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸ்பர்ட் ரூல்னு பார்த்திங்களா, 60% வால்யூமை வச்சு மேக்ஸிமம் 60 நிமிடம் தான் நம்ம கண்டினியூஸாக கேட்கணும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயர்ஃபோனை பயன்படுத்துறது, இது வந்து இயற்றமை விட்டு சற்று தள்ளி இருக்க காரணத்தினால தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் வேக்ஸ்னால் என்ன? இயர் வேக்ஸ் நம்மளோட இன்னர் இயர், மிடில் இயர் மற்றும் இயற்கனலை பாதுகாக்க தான் உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இயற்கனல் இருக்க ஒரு வகையான ஸ்பெஷல் கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மற்றும் வேக்ஸ் தன்மையுடைய செருமன் அப்படின்ற ஒன்றை சுரக்கும். இதுதான் டஸ்ட் மற்றும் பாக்டீரியாட்டிருந்து நம்ம காதையே பாதுகாக்குதுங்க. டெட் மைக்ரோப்ஸ், டஸ்ட், ஆயில் மற்றும் டெட் ஸ்கின் செல்ஸ் இது நாளும் ஒன்று சேர்ந்து தான் இயர் வேக்ஸே உருவாகுது. காது எப்படி நம்ம உடலை பேலன்ஸ் பண்ண உதவுது? நம்ம இன்னர் இயரில் இருக்க ஒரு வகையான பாட்டு தான் இது. இதுதான் நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணவே உதவுது. மேலும் இதுக்குள்ளே ஒரு வகையான ஃபியூலிட் இருக்குது, இது நம்ம நகரும் போது அதுவும் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி சுற்றும் போது மற்றும் மேரிகோ ரவுண்டில் இந்த மாதிரி விளையாடும் போது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுவோம் இல்லையா, நம்ம சுற்றும்போது இந்த ஃபியூலிடும் நம்மளோட சேர்ந்து சுற்றுவோம். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஆனால் கூட இனர்ஷியல் மூவ்மெண்ட் காரணமாக அந்த ஃபியூலிட் சிறிது நேரத்துக்கு சுற்றி அப்புறமா தான் ரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறிது நேரம் சுற்றுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம உடல் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை தரப்படுதுங்க. இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கே காரணங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.